வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ராதஸ்மராமி ஹ்ருதி ஸம்ஸ்புரதாத்மதத்வம் சச்சித் சுகம் பரமஹம்ஸ கதிம் யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தி மவைதி நித்யம் தத் ப்ரஹ்ம நிஷ்கலமஹம் நச பூத ஸங்கஃ ப்ராதர் பஜாமி மனஸா வசஸா மகம்யம் வாசோ விபாந்தி நிகிலாய தனுக்ரஹேண யன்னேதி நேதி வசனைர் நிகமா அவோச்சு தம் தேவ தேவமஜமச்யுத மாஹுரக்ரியம் ப்ராதர் நமாமி தமஸ பரமர்க்கவர்ணம் பூர்ணம் சநாதன பதம் புருஷோத்தமாக்யம் யஸ்மின் இதம் ஜகதசேஷமசேஷமூர்த்தௌ ரஜ்வாம்புஜங்கமயிவ ப்ரதிபாசிதம் வை ரஜ்வாம்புஜங்கமயிவ ப்ரதிபாசிதம் வை. ஓம் இன்னிசைவீணயர் யாழினரொரு பால் இரு கொடுத்தோத்தீரம் இயம்பினரொரு பால் துண்ணிய பிணை மலர் கையினரொரு பால் தொழுகையரழுகையர் துவழ்கையரொரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினரொரு பால் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மேட்டிளமேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி கூறலும் ஈட்டிய ஈசை திசை பரந்தனவயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர்குலத்தை வாட்டியவரி சிலை வானவர் ஏரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய ஆடு திரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ஓம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரக்ருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யக்ருதம் யதீந்திரம் மத்தேஷி கஞ்சாபி நமாமி வித்யை ஸ்ரீதத்த தேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாக்ய முனி பிரகாண்டம் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ
த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யாத்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்ப்ரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யஹ சர்வோபப்ளவரஹிதப்ரஜ்ஞானகன ப்ரத்யகர்த்தோ ப்ரஹ்மைவாஹமஸ்மி. ஓம் பொன்னிலம் மாதராசை நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் 75வது பாடல். கடநீரில் மேகநீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே, உடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும், இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம், திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே. தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்சகோஷமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருக்கும் விட்டு கூடத்தன் பிரமம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அனுபவானந்த வெள்ளத்து அழுந்திய அகண்டமாகி
தனு கரணங்களாதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகம் ஆனசர்குருவும் காண நனவினில் சுழுத்தியாகி நன்மகன் ஸ்வபாவமானான் அழிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான் விமல தேசிகனை கண்டான் துளிவெளி சுரிய பாதம் தொழுது வீழ்ந்தெழுந்து சூழ்ந்தான் குளிர்முகச் சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். தாண்டவராய சுவாமிகள் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கிறார். 10வது மனிதன் நான் தான் அந்த 10வது மனிதன் என்று எப்படி தெரிந்து கொண்டானோ அப்படி நான் தான் பிரம்மம் என்பதை நான் அறிவதற்கு உபாயம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சிஷ்யனுக்கு குருவானவர் தத்துவமசி மகா வாக்கியத்தை விசாரம் செய்து அந்த விசாரத்தின் மூலம் ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று பிரம்மன் என்கிற தத்துவத்தை உணர்த்தினார். 76வது பாடல்ல 75வது பாடல்ல சொன்னார் சிவோகம் அப்படின்னு இரு அப்படின்னு சொன்னார். அந்த சொன்ன விஷயங்களையெல்லாம் மனசில் வாங்கி கொண்டு தியானம் செய்தான் சிஷ்யன். தியானத்தினால் அவனுக்கு அந்த முறை தெரிஞ்சதுனால அந்த கூட்டஸ்தன் பிரம்மன்கிற நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை உணர்ந்தான். அவனுக்கு இந்த சரீர அனுபவம் மனசினுடைய அனுபவங்களெல்லாம் சிறிது நேரம் அகன்று விட்டது. எப்படி உறக்கத்தில் நமக்கு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தோட அனுபவம் இல்லையோ, நான் இருக்கிறேன் என்கின்ற அனுபவம் ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி இல்லையோ, அப்படி இந்த விசாரத்தினால் ஏற்பட்ட தியானத்தினால் அவனுக்கு இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அனுபவம் ஜாகிரத அவஸ்தையில் நீங்கியது. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் தூக்கத்தில் வந்து அறியாமை தான் இருக்கும், இங்கே அறிவு மயமாயிடுறதான் மனஸ். எந்த வஸ்துவை மனது நினைத்து கொண்டிருக்கிறதோ அந்த வஸ்துவாகவே மனது ஆகிவிடுகிறது. இதை பதஞ்சலி முனிவர் சொல்லுகிறார், ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூப சூன்யமிவ சமாதி. அதாவது மனசு அந்த தத்துவத்தையே எண்ணி எண்ணி மனசு அது மயமாக ஆயிடுறது, ததாகாரமாக ஆயிடுறது. அதைத்தான் சொன்னார் அகண்டாகாரம், அகண்டமாகி சின்மயமாக, அதாவது சித்தையே நினச்சி நினச்சி மனசு அது மயமாகி விடுகிறது. அதனால் என்னாச்சுன்னா யோக நித்ரா அப்படின்னு சொன்னேன், நிர்விகல்ப சமாதி நிலையை அவன் அடைந்தான். கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த சமாதி கலைஞ்சுது. அதுதான் 78வது பாட்டில் பார்த்தோம் நாம். குரு சொன்ன வாக்கியத்தில் ஸ்ரத்தா பக்தியோட விசாரம் செய்து இப்படி சமாதி கூடினவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை உணர ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் மனசு இல்லாமல் இருந்தது, மனசோட அனுபவம் இல்லை, வெளியில் வந்திட உணர்ந்தான். மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். எதை உணர்ந்தான்? அந்த உலகத்தை உடம்பை உணர்ந்தான், தன்னுடைய தனித்தன்மையின் தோற்றத்தை உணர்ந்தான். அப்படி புரிஞ்சுக்கணும், தன்னுடைய தனித்தன்மையின் தோற்றத்தை உணர்ந்தான். அதில் சத்தியம் இல்லை, இது ஒரு மாயத்தோற்றம்
நீரில் குமிழி போன்றது அப்படிங்கிற தெளிவான அறிவு இருக்கு. இவ்வாறு ஆனபின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான். பார்த்தா முன்னால குரு உட்கார்ந்திருக்கார், குருநாதர் முன்னாலேயே உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கார். ஆகையினால விமல தேசிகனை கண்டான். இந்த முன்னாடி 77 பாட்டில் பார்த்தோம், தேகமான சர்க்குருவும் காண குருநாதர் பார்த்துட்டு இருக்கிற போதே அவனுக்கு அந்த சமாதி அவஸ்தை வந்து விட்டது. புரிஞ்சின்றிருக்கான் அர்த்தம், சமாதி அவஸ்தை வந்து விட்டது. விமல தேசிகனை கண்டான், தேசிகன்னா குருநாதர், வழி காட்டுறவர்னு அர்த்தம், சத்த உண்மையை உணர்த்துகிறவர்னு அர்த்தம். தேசிகன்னா உபதேசம் பண்றவருக்கு பேரு தேசிகா, குருவுக்கு தான் தேசிகர்னு பேர். அதுவும் சாதாரண தேசிகர் இல்லை, மாசில்லாத தேசிகர். விமல தேசிகனை கண்டான், ரொம்ப மாசில்லாத நல்ல குணங்கள் உள்ள குருநாதரை தரிசனம் பண்ணினான். விமல தேசிகனை கண்டான், பார்த்த உடனே என்னாச்சான் அனுபவத்தை வர்ணிக்கிறாரு. விழி துளி சொரிய, கண்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. இந்த விஷயம் புரிய வேண்டியதை புரிஞ்சுடுத்து, அந்த மனசு அடங்கி இருக்கு, உங்கள் அனுகிரகத்தினால தான் இது கிடைச்சிதுங்கிறதுனால. விழி, விழின்னா தெரியும் கண்கள், துளின்னு சொன்னால் அதில் வர்ற ஜலம், ஆனந்த கண்ணீர்னு அர்த்தம். சொரிய, சொரியன்னா ஆனந்த பாஷ்பம், இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், ஆனந்த பாஷ்பம் காட்டி. ஆக சொரிய, அது ஆனந்த கண்ணீர் வர்றது. என்ன பண்ணா, எழுந்தானா, நமஸ்காரம் பண்ணினான், பாதம் தொழுது, பாதம் தொழுது, பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணான். வீழ்ந்து, வீழ்ந்துன்னா நன்றாக சாஷ்டாங்கமாக சரீரத்தை, இது பேர் தான் வீழ்ந்துன்னா, பிரணிபாத்தகா பிரகர்ஷேண நிபாத்தகா, அடியற்ற மரம்போல் விழுந்தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் அங்கங்கே சொல்லுவார் தமிழ்லேயே. மரம் வந்து வேறு இல்லாமல் பொத்துன்னு விழுமே, அது மாதிரி விழுந்தான்னு சொல், வீழ்ந்தான், வீழ்ந்து எழுந்தான், எழுந்து சூழ்ந்தான், சூழ்ந்தான்னா பிரதட்சிணம் பண்ணான்னு அர்த்தம். குரு உட்கார்ந்துட்டு இருக்கார், அப்படி பார்த்தான், காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணினான், அப்புறம் திரும்ப விழுந்து நமஸ்காரம் பண்ணினான், எழுந்து பிரதட்சிணம் பண்ணினான், சூழ்ந்தான், நின்னுண்டான். குளிர்முக சுவாமி கேட்க அவர் ஒரு ஆனந்தம், சிஷ்யனுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுதுங்கிறது குருவுக்கு ஆனந்தம் தானே. நம்ம சொன்ன விஷயம் அவனுக்கு புரிஞ்சுடுத்து, கம்யூனிகேட் ஆகிடுத்து, அவன் சரியாக புரிஞ்சுன்னுட்டான்னா குருவுக்கும் ஆனந்தந்தான். அதனால் குளிர்முக சுவாமின்னு, அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா பிரசன்னமாக இருக்கு. குளிர்முக சுவாமி கேட்க, குளிர்முக சுவாமி கேட்க, சுவாமின்னா இங்கே குருநாதர், கேட்க கும்பிட்டு கை ரெண்டையும் கூப்பிட்டு கொண்டு நின்று சொல்வான், நின்று கொண்டு சொல்லுகிறான். எப்படி இதெல்லாம் வந்து குருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற முறையையும் சொல்லிவிடுறார் தாண்டவராய சுவாமிகள். ஆனந்த கண்ணீரோட தன்னுடைய அனுபவத்தை புரிஞ்சுண்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பக்தி தானாக வருது. முதல்ல நம்பி போகிறோம், டாக்டர் நமக்கு நோயை தீப்பார்னு, தீத்துட்டார்னா சந்தோஷந்தானே. அதே மாதிரி குருநாதர்கிட்ட நம்பி போகிறோம், ஆனால் பிரயோஜனம் கிடைச்சாதான் பக்தி பூர்ணமாக வெளிப்படும். பிரயோஜனம் கிடைக்காத வரைக்கும் என்ன பண்ணுவோம், பக்தியை பழகுவோம். கிடைக்க வேண்டிய பிரயோஜனம் கிடைச்சாச்சுன்னு சொன்னால் பக்தி பரிபூர்ணமாக வரும். ஆகையினால குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான், நின்று கொண்டு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான், அதுதான் நம்ம தினமும் சொல்லிகிட்டு இருக்கோம். கடைசியில் அந்த பாட்டு தான், ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க
வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஐயனே, ஐயனேங்கிறது ரொம்ப மரியாதையான வார்த்தை. சம்ஸ்கிருதத்தில் ஆரியனேன்னெலாம் சொல்கிறார். ஆரியன்கிறது ஐயர்னு ஆயிருக்கு, அப்படின்லாம் தமிழ்லையும் சொல்கிற. ஐயன்கிறது உயர்ந்த மரியாதையான வார்த்தை. இறைவனையே ஐயனேன்னு சொல்கிறோம். ஐயாரப்பர் அஞ்சு ஆறுன்னு அர்த்தம் அது. ஆனால் வந்து ஐயனே, ஐயனேன்னா ஐயத்தை போக்கியவனே அப்படி வேணாலும் சொல்லலாம். ஐயனே குருநாதான் அர்த்தம். ஐயனே உயர்ந்த பெரியவர்களெல்லாம் ஐயா அப்படின்னு சொல்றது ஐயன் திருவள்ளுவர் போட்டிருக்காங்க. ஐயன் திருவள்ளுவர் போட்டிருக்காங்க, அரசாங்கத்திலேயே போட்டாங்க ஐயன் திருவள்ளுவர். இந்த ஐயன்கிறது வந்து சம்ஸ்கிருதத்தில் ஆரியஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, சாஸ்திரத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சின்றவன் அர்த்தம். அனாரிய ஜுஷ்டமஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன அப்படின்னு கீதையில் வருது. படிக்காதவன் தான் இப்படிலாம் நடந்துப்பான் அர்ஜுனா, நீ படித்தவன் தானே அப்படின்னு அந்த இடத்துல ஆரிய சப்தத்துக்கு சாஸ்திரஜா அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரம் அறிஞ்சவனுக்கு தான் ஆரியன் ஐயருங்கிற பேரே சரி வரும். சாஸ்திரமே படிக்காமல் சந்தியாவந்தனமே பண்ணாமல் பேராம் பெருமன் ஐயர்னு போட்டுண்டா எல்லாம் போட்டுக்கிறார். ஆஹா, ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே. இந்த பிரம்ம குரு, குருர் பிரம்மா குருர் விஷ்ணுஹோ குருர் தேவோ மகேஸ்வரா. பிரம்மா விஷ்ணு சிவன் யாரு? குருன்னா அதுக்கு மேலே போயிட்டான். குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே. குருதான் பிரம்மமா இருக்கார், குருதான் பிரம்மா விஷ்ணு சிவன். அது மாத்திரம் இல்லை, இந்த பிரம்மா விஷ்ணு சிவனுக்கும் ஆதாரமான பரபிரம்மன் அவர் தான். அதனால இவன் என்ன புரிஞ்சுண்டான்னா, தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மன்தான் குருவாக வந்திருக்கு அப்படிங்கிற பாவனையில், ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழிங்கிறார் தாய்மானவர். தாய்மானவருடைய பாட்டில் இந்த ஆனந்த கழிப்பில் முதல் பாட்டு. இதை பல முறை சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல அது பொருத்தம். ஆதின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணம். அர்த்தம் அனாதியுமாகி, அனாதினா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆதி கிடையாது. ஆதி அனாதி குருராதிரநாதிஷ்ட குரு பரம தெய்வதம் சொல்றோம். ஆக ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் என் சரீர் என்னுடைய ஸ்வரூபத்தில் ஆனந்தமாய், ஆனந்தமா மாத்திரம் இல்லை அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி. தாய்மானவருடைய வார்த்தை, ஆதி அனாதியும் மாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி. அவருடைய குருநாதருக்கு பேரு மௌன குருன்னு பேர். வகுப்பை தவிர மற்ற நேரம் பேச மாட்டாராம். அவர் பேர் சிதம்பரம் சுவாமிகள்னு பேர்.
அந்த இன்னும் அந்த அவருடைய அதிர்ஷ்ட இதெல்லாம் இருக்குது. தாய்மானவருடைய குருநாதருடைய சந்நிதியெலாம் இருக்குது. மலைக்கோட்டையில் போகும்போதே பார்க்கலாம் நீங்கள். அந்த ஒரு ஒரு மடம் இருக்குது, தர்மபுர ஆதீனத்தினுடைய பொறுப்பில் இருக்குது. ஆதி அனாதியமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி, குருநாதராய் தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. யாரும் இதுவரைக்கும் உபதேசிக்காத விஷயங்களெல்லாம் உபதேசித்தார். அதாவது புரிஞ்சிக்கிறதுக்கு கடினமான விஷயத்தை புரியும்படி பண்ணினார். இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. ஆக என் ஹிருதயத்தில் இருக்கிற பரபிரம்மந்தான் குரு ரூபமாக வந்தது அப்படிங்கிறது தாத்பரியம். அதே தான் இங்கேயும் எனது உள்ளே நின்று, எனது உள்ளே நின்றுன்னா என்ன அர்த்தம், எனக்கு ஆதாரமான வஸ்துவாக அனந்த ஜென்மங்கள் ஆண்ட, எத்தனையோ ஜென்மங்கள் எல்லாம் வந்தாலும் இதுதான் இந்த மூல வஸ்து தான் அனுகிரகம் பண்ணின்னு இருந்தது சைதன்யம் அர்த்தம். ஆண்ட மெய்யனே, மெய்யனேன்னா பரமார்த்த வஸ்துவே, மெய்ப்பொருளே மெய்யனே. இதை அட்ரஸ் பண்ணுறான், ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே. அப்புறம் அடுத்தது என்னது, அந்த பரபிரம்மனேன்னு அர்த்தம், உபதேசிக்க வெளிவந்த குருவே, எனக்கு தத்துவங்களை எல்லாம் நன்றாக சொல்லிக் கொடுக்க வந்த குருநாதா போற்றி உங்களை வணங்குகிறேன், போற்றி வணங்குகிறேன். போற்றினா இந்த இடத்துல வணங்குகிறேன்னு அர்த்தம், போற்றி. அது மாத்திரமில்லை, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறது என்னது, மோக்ஷத்தை கொடுத்துருக்கு. உய்யவே முக்தி நல்கும், உய்யவேன்னா என்ன அர்த்தம், இந்த சம்சார சாகரத்திலிருந்து நான் விடுதலை பெற, இந்த உடல் பற்று உலகப்பற்றிலிருந்து நான் விடுதலை பெற உய்யவே முக்தி நல்கும். உய்வு பெற மோட்சத்தை கொடுக்கிற, மோட்சத்தை மோக்ஷஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுறார். மோட்சத்தை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம், நீ நித்திய முக்தனாக இருக்கிறாய், உன்னை பத்தனாக நீ நினைத்து கொண்டாய், உன்னை நீ அறியாமையிலால் பத்தனாக நினைத்து கொண்டாய். இதெல்லாம் நிறைய முன்னால் பார்த்துருக்கோம், நான் ரொம்ப சொல்லலை இதெல்லாம். ஆக மோக்ஷத்தை எனக்கு நல்கும்னா வழங்குகிறேன்னு அர்த்தம், எனக்கு முக்தியை கொடுத்த. இதுக்கு ஏதாவது நான் உங்களுக்கு அப்புறம் உபகாரம் பண்ண முடியுமா, எனக்கு நீங்கள் மோட்சத்தை கொடுத்தே, நாங்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குறது, அர்த்தம் கொடுத்தா திரும்ப அர்த்தம் கொடுக்கலாம், காமத்தை கொடுத்தா கூட ஏதாவது காமத்தை கொடுக்கலாம், வேணா உங்களுக்காக நிறைய பூஜை புனஸ்காரம் பூஜையெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணுறது தெரியலையே. எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டேள், உங்களுக்கு நான் என்னத்தை கொடுக்கறது, ஞானத்துக்கு சமமாகவோ ஞானத்துக்கு மேலேயோ ஏதாவது ஒன்று இருக்கோ, ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறேன். ஆகையினால முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி, நீங்கள் செஞ்சத்துக்கு உபகாரம் நான் ஏதாவது பிரதி உபகாரம் உங்களுக்கு பண்ண முடியுமா. மோக்ஷத்தையே கொடுத்தவர்களுக்கு, மோக்ஷத்துக்கான சாதனமான ஞானத்தை உபதேசம் செய்த உமக்கு நான் என்னத்தை கொடுக்க முடியும், உதவிக்கு ஓர் உதவி. நான் ஏன், நான் ஏன்கிறது அடிக்கடி ரொம்ப பணிவை காமிக்கிற, அடக்கத்தை காமிக்கிற ஒரு வார்த்தை. நான் ஏன்னா நாய் போன்ற நான் அர்த்தம். ஏன் நாயோட ஒப்பிடுறோம்னா, நாய் வாந்தி எடுத்ததெல்லாம் சாப்பிடும், நம்மளும் அப்பப்போ சுவாமிகள்லாம் இருக்கு உபதேசம் கேட்குறவோ விட்டுடுவோம், வைராக்கியம் திரும்பவும் எடுத்துடுவோம். அது மாதிரி வேண்டான்னு விட்டுடுவோம், எல்லாம் வந்து எல்லாம் புரியல பச்சி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டெம்டேஷன் வந்துடும், பழையபடியும் எல்லாத்தையும் எடுத்துனுடுவோம். அப்புறம் கைவல்ய நவநீதம்னு எங்கேயோ கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாரு, நாயேங்கிறான். நாயேன்னா அப்பப்போ வைராக்கியம் வந்துடுறது, அப்பப்போ வைராக்கியம் போயிடுது. சொல்கிறாள் இல்லையா, ஸ்மசான வைராக்கியம், அஜான வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம், பிரசூதிகா வைராக்கியம். ஏன் வைராக்கியம் எல்லாம் சரியில்லை, வைராக்கியம் குறவுன்னு அர்த்தம். அப்படி பணிவாக சொல்லிக்கிறான். மாணிக்க வாசகர் கூட திருவாச்சகத்தில் கடைசியில் முடிக்கிற போது கூட சொல்லிட்டு போகிறார், நம்மையும் ஒரு பொருளாக்கி
நாய் சிவிகை ஏற்றுவித்து ஏற்றுவித்த அம்மை எனக்கருளியவார் யார் வருவார் அச்சோவே. இந்த நாயை பல்லாக்கில் உட்காத்தி வச்சுட்டாருங்கிற செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத சிதடர்னா என்ன அர்த்தம்? ஒரு விவகாரத்தில் எது எது வாழ்க்கையில் லட்சியமோ தெரியாத ஜனங்களோட அவளோட சேர்ந்துன்னு இருந்தேன், வாழ்க்கையில் எதை சிந்திக்கணும்னே தெரிய நெகட்டிவ் திங்கிங் பீப்புளோடையே சுற்றின்னு இருந்தேன்னு அர்த்தம். அதாவது எப்போ பார்த்தாலும் விரோதமாகவே யோசிக்கிற ஜனங்களோட பழகினேன். செம்மை நலம் அறியாத சிதடர் திட்டர் நன்னாவே அவர்களோட சுற்றின்னு இருந்தேங்கிற. அப்புறம் என்ன பண்ண பகவான் வந்து என்னை ஆட்கொண்டார். மும்மை மலம் அறிவித்து ஆணவ மலம் கர்ம மலம் மாயாமலம் இதெல்லாம் நீக்கி முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஓர் பொருளாகி. நம்ம சாதாரண ஆள் நாயை விட மோசங்கிறார் நூறு இடத்துல. நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. அதான் இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. நீ அவன் ரொம்ப பணிவாக சொல்லிக்கிறான், நான் ஒரு நாய்க்கு சமானம், ஆனால் நீங்கள் பொறுமையாக எனக்கு பாடமெல்லாம் சொல்லி கொடுத்தே. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். நீங்கள் கொடுத்த உபகாரத்துக்கு நான் உங்களுக்கு எப்படி மோட்சத்தை கொடுக்க முடியுமா? நீங்கள் தான் எனக்கு மோட்சத்தை கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு பொருளே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. செய்யுமாறு ஒன்றும் காணேன். பிரதி உபகாரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நான் ஒன்று பண்ணுறேன், பொறுமையாக கொஞ்சம் உட்காருங்கோ. என்னதுன்னு நிறைய நமஸ்காரம் பண்ணப்போ. சகிருத்தே அக்னே நம, த்விஸ்தே நம, த்ரிஸ்தே நம, சதுஸ்தே நம, பஞ்சகிருத்வஸ்தே நம, தசகிருத்வஸ்தே நம, சதகிருத்வஸ்தே நம, ஆசஹஸ்ரகிருத்வஸ்தே நம, அபரிமிதகிருத்வஸ்தே நம. நமஸ்காரத்தை வேதம் பண்ணுறது அக்னிக்கு நமஸ்காரம். நீங்கள் அது அப்படியே குருவே குரவேன்னு கூட போடலாம், நல்லா தான் இருக்கும். சகிருத்தே குரவே நம, மூணு அக்ஷரம் தான், அதுவும் கரெக்டாக இருக்கு. சகிருத்தே அக்னே நம, வேத மந்திரம் இது. அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணுறது. அக்னிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அறிவு. அறிவின் அடையாளமே அக்னி. சிதக்னி குண்ட சம்பூதாஜை நமஹ. சிதக்னி குண்டம்னா என்ன? அது ஒரு அக்னி அப்படின்னு நான் சொல்கிறது. சிதேவ அக்னிஹி சிதக்னிஹி, சைதன்யம். அக்னிவத் அக்னிஹி, அக்னி மாதிரி. ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா நமஸ்காரம் நிறைய பண்ணுறேன். இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, சகிருத்தே அக்னே நமஹன்னா ஒரு நமஸ்காரம், த்விஸ்தே நமஹன்னா புரியுறதா ரெண்டு நமஸ்காரம், த்ரிஸ்தே நமஹ மூணு நமஸ்காரம், சதுஸ்தே நமஹ நாலு, பஞ்சகிருத்வஸ்தே நமஹ, அப்புறம் தசகிருத்வஸ்தே நமஹ பத்து. என்னத்துக்கு நீட்டின்னு போவானேன்னு பத்துன்னா. அப்புறம் சதகிருத்வஸ்தே நம, ஆசஹஸ்ரகிருத்வஸ்தே நம. ஆசஹஸ்ரம்னா என்ன அர்த்தம்? நிறைய, ஆயிரம் பல்லாயிரம் நமஸ்காரம். அப்புறம் என்ன, அபரிமித கிருத்வஸ்தே நம, கவுண்ட்லெஸ் நமஸ்கார், கோடி கோடி. அதுக்கு தான் போடுறேன் அனந்த கோடி நமஸ்கார், அனந்த கோடி ஆசீர்வாதம். முடிஞ்சு போச்சு. அனந்த கோடி நமஸ்காரங்கிற மாதிரி ஸோ திருவடி போற்றி போற்றி, உங்கள் திருவடியை நமஸ்காரம் பண்ணுறேன். திருவடிங்கிறது ஞானத்தை குறிக்கும், ஞாபகம் வச்சும். தர்மசாஸ்திரத்துக்கு நமஸ்காரம், பிரம்மசாஸ்திரத்துக்கு நமஸ்காரம், எல்லாம் உங்கள் சாஸ்திரத்துக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பண்ணுறேன். என்ன செய்கிறது உதவிக்கு, என்ன உதவி செய்கிறது? அவர் சொல்கிறார், எங்கிட்ட படித்தேங்கிறத ஜாக்கிரதையாக சொல்லு. சில சமயம் உண்டு இல்லையா, நீ எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணணும். என்னதுன்னு, எங்கிட்ட படித்தேங்கிறத தயவு செஞ்சு. சில சமயம் அப்படி சொல்கிறது உண்டு, தயவு செஞ்சு எனக்கு நீ உபகாரம் பண்ணணும்னா ஒரே ஒரு உபகாரம் தான் கண்ணா பண்ணணும்.
எங்கிட்ட படித்தேன்னு மாத்திரம் யார்கிட்டையும் சொல்லிவிடாத. ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாரு பாரு, சிட்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவாயன இருத்தி கிருபையோடு அருளி செய்வார் துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் ஸ்வரூபஞான நிட்டனாய் இருக்கின் ஈதே நீ செய்யும் உதவியாமே. சிட்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடு அருளி செய்வார் துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் ஸ்வரூபஞான நிட்டனாய் இருக்கின் ஈதே நீ செய்யும் உதவியாமே. நீ எனக்கு உபகாரம் பண்ணத்தான் வேணும், உங்களுக்கு ஒரு உபகாரம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சது என்னால் முடிஞ்சது நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீ பழையபடியும் போய் நீ பாட்டுக்கு உன் லௌகிக விவகாரத்தில் ஈடுபட்டியானா. ஆகையினால நீ வந்து உபகாரம் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படி கேட்குறாரு. உபகாரம் பண்ணி ஆகணும் என்ன சொல்கிறார் பாருங்க, சிஷ்டன் இவ்வா சிட்டன் இவ்வாறு கூற. சிட்டன்னா என்ன அர்த்தம், சிஷ்டா அனுசிஷ்டா சாஸ்திரானுசிஷ்டா சாஸ்திரப்படி வாழ்றவன், சிஷ்டன்னா ஒழுக்கமானவன் அர்த்தம், தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் அர்த்தம். தர்ம அனுஷ்டாத்தா இவ்வாறு கூற, இவ்வாறு அவன் சொல்ல தேசிகர் மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஹிருதயத்தில். அவன் சொன்ன நன்னா புரிஞ்சுட்டுருக்கான், அவங்கனால சொன்ன விஷயம் சரியாக புரிஞ்சுது. அப்படி புரிஞ்ச உடனே அவருக்கு குருவுக்கு சந்தோஷம். தேசிகர் மகிழ்ந்து, தேசிகர்னா குருநாதர், மகிழ்ந்து மகிழ்ந்துனா ஹிருதயத்தில் சந்தோஷப்பட்டு நோக்கி, நோக்கினா கண்ணால் பார்த்தார், கண்ணை திறந்து பார்த்தார். அவரும் சமாதிக்கு போகலன்னு அர்த்தம். திடீர்னு இவன் இப்படி பண்ண உடனே அவர் அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துட்டார்னு வச்சோம் கூட, அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறது, அவன் பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். ஆக என்னால் என்னென்னா இவர் ஒன்று அவரும் நன்னா புரிஞ்சுண்டு மகிழ்ந்து நோக்கி அவனை கண்ணால் நல் கண்குளிர பார்த்து கிட்டவா இவா பக்கத்தில் அப்படி இதுலேருந்து தெரியுது கொஞ்சம் தள்ளி நிற்கிறான், தள்ளி தான் நிற்கணும் இல்லாட்டி இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடும். வச்சுங்க கிட்டவா அப்படின்னா பக்கத்தில் வாப்பா அப்படின்னு சொல்லி இருத்தி, பக்கத்தில் இருத்தி கிருபையோடு கருணையோடு அவ்வியாஜ கருணாமூர்த்தி அஹேதுக தயா சிந்து கிருபையோடு அருளி செய்வார். அருளி செய்வார்னா என்ன அர்த்தம், மறுபடியும் அனுகிரகத்தோடு பேசினார், ஏ வாப்பா அப்படின்னு பக்கத்தில் உட்காத்தி வச்சுண்டு உட்காருக்கள் நின்றுருக்கான், கும்பிட்டு நின்று சொல்வான், அதனால் இங்கே வான்னு சொல்லி உக்கார் பக்கத்தில் அப்படி சொல்லி பேசுகிறார். அருளி செய்வார் இந்த பார். துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல், அதாவது கெடுதலான மூணு தடை விக்னம் இருக்கப்பா, மூணு வகையான விக்னம் வரும் இந்த இந்த என்ன சொல்கிறது வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணுற இந்த வாழ்க்கையில் மூன்று வகையான விக்னங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. துஷ்டம்னா என்ன அர்த்தம், கெடுதல்னு அர்த்தம், துன்பத்தை தருகின்ற தடைகள் மூன்றும், மூன்று வகையான தடை விக்னம் மூன்றும் தொடராமல், தொடர்ந்து வராமல் நீ என்ன பண்ணணும், நிஷ்டனாக இருக்கணும், ஸ்வரூப ஞான நிஷ்டனாய் இருக்கின்னா இருப்பாயே ஆனால். நீங்கள் கைவல்யன் அவனை இதை முடிச்சுட்டேள்,
நான் கொஞ்சம் எங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு என்ன அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் அங்கெல்லாம் பேங்க்கெல்லாம் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லுவோமா மாட்டோமா? நீ அங்கே போனாலும் தினம் காலம்பரை கைவல்ய நவநீதத்தை முழுக்க ஒரு தரம் படிச்சு விடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சோங்க, முழுக்க படிக்கணுமா? ஒரு 20 பாட்டு போகாதா? அங்கே நேரமே இருக்காதே சுவாமி அப்படின்னா. நீ தானே சொன்னேன், உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன்னு சொன்னியோ இல்லையோ? இந்த உதவி விடவா பண்ண மாட்டேன், சரி பண்ணுறேன் சொல்லுங்க. ஏன் துக்கம், என்ன பண்ண போகிறேன்? ஒன்று என்னதான் பொத்தி பொத்தி காப்பாற்றினாலும் தூக்கின்னு போக முடியாதேப்பா, எல்லாம் அப்படி வச்சுட்டு தானே போயாகணும். நீ ஆசை ஆசையாக சம்பாதிச்சதெல்லாம் பொட்டிக்குள்ளே பீரோக்குள்ளே இருக்கும், உன் உடம்புலேருந்து உயிர் போயிடும், நீ ஒன்றும் பண்ண முடியாது, அது வழியாக ஒன்றும் பண்ண முடியாது. நீ எந்த உடம்பில் வந்து கையெழுத்து போடுவே, திரும்பவும் இதெல்லாம் வாங்கிட்டு போவே, ஒன்றும் பண்ண முடியாதே. புரியறது ஆனாலும் என்ன ஆனாலும் அதுதான் கஷ்டம். துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் கண்டினியூ பண்ணாமல் ஸ்வரூப ஞான நிஷ்டனாய், ஸ்வரூப ஞான யதார்த்த ஸ்வரூப ஞான நிஷ்டனாக இருக்கணும், இதை விட்டு விலகக்கூடாது. நிஷ்டன்னு சொன்னால் நிதராம் ஸ்திதிஹி, நிலைச்சு நிற்கிறதுன்னு அர்த்தம். நிஷ்டனாய் ஸ்வரூப ஞான நிஷ்டனாய், வேற ஞானம் எல்லாம் இல்லை, கடஜானம் படஜானம் தனஜானம் கிரகஜானம் அந்த ஜானம் எல்லாம் இல்லை, ஸ்வரூப ஞான ஸ்வரூபம்னா இங்கே பிரம்ம ஜானம், பிரம்ம ஜான நிஷ்டனாக இருக்கணும். பிரம்ம ஜான நிஷ்டன்னா என்ன அர்த்தம், எப்போ பார்த்தாலும் கைவல்ய நவநீதத்தை பாராயணம் பண்ணவும் அதோட அர்த்தத்தை தியானம் பண்ணவும் இதை பண்ணிட்டு இருக்கணும்னு அர்த்தம். ஸ்வரூப ஜானனாய் நிஷ்டனாய் இருக்கின் இருப்பாயே ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம், நீனா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு முடிஞ்சு போச்சுங்கிற சமாச்சாரம் இல்லை இது, இதுக்கு மேலே படிப்பே கிடையாது, இதுதான் படிப்பு. சர்வ வித்யா பிரதிஷ்டா பிரம்ம வித்யான்னு வேதம் சொல்லுகிறது, எல்லா வித்தியக்கும் பிரதிஷ்டையான வித்யை இந்த பிரம்ம வித்யை, ஆகையினால இருக்கின் இதை தவிர வேறு எதுலையும் ஈடுபடாமல் இருக்கின் இதே நீ செய்யும் உதவியாமே, இதுதான்ப்பா நீ எனக்கு செய்கிற உபகாரம், எங்கள் குருவுக்கு நான் இதை பண்ணினேன் நீயும் இதை பண்ணிவிட்டியான்னா நல்லது. இதே நீ செய்யும் உதவியானே, அவனா உங்கள் சிஷ்யன் நிஷ்டனாக இருக்கானே அப்படின்னு குருவுக்கு சொன்னா தானே குருவுக்கு பெருமை, உங்கள் சிஷ்யன் பரமானந்த சிஷ்யன் என்ன பண்ணுறார் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு குருக்கிட்ட போய் யாராவது சொன்னான்னு வச்சுங்க, அந்த குருவுக்கு எப்படி இருக்கும், இதை நீ சொல்லணுமாக்கும் எனக்கு. அது போய் குருக்கிட்ட போய் யாராவது சொன்னால் வருத்தமாக இருக்கும் இல்லை, ஒரு வார்த்தைக்காக சொல், ஓஹோ அவருக்கும் அதே கதை தானா அப்படிங்க கூடாது. இதே நீ செய்யும் உதவியாமே, இதுதான்ப்பா இதே அழுத்தமாக சொல்கிறார், இது ஒன்று தான் நீ செய்கிற உபகாரம், நீ நான் என்ன உனக்கு சொல்லி கொடுத்தேனோ அந்த ஞானத்தில் நீ நிலைச்சு நிற்கிறது தான் எனக்கு செய்கிற உபகாரம், வேறு ஒன்று நான் உங்கள்கிட்ட குரு தட்சிணையாக கேட்க போகிறதில்லை, இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறது. ஆக இதே நீ செய்யும் உதவியாமே, நீ இது பண்ணக்கூடிய உபகாரம் இதுதான் அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனோட நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு படிச்சிருக்கேன், நீங்கள் வந்து விக்னங்கள்லாம் வருங்கிறட, அதாவது என்ன விக்னம் புரியலையே, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுத்து நமக்கு இனிமே எதுவும் போகாதுன்னு நான் நினச்சின்னு இருக்கேன், இல்லை இல்லை நீ இதை கண்டினியூ பண்ணணும், இந்த வாழ்க்கையை விட்டு விலகி போகக்கூடாது, அதனால தான் சன்னியாசமே வச்சிருக்குதுக்கு. படிக்கலாம் அடுத்த பாட்டு. நீ நான் என்று இரண்டிலாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம்
நழுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்மரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும். ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. நீ நான் என்று இரண்டிலாமல் நிறைந்த பூரணமாயெங்கும் நானாகத் தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்மரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும். ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. எல்லாம் விளக்கம் தெளிவாக இருக்குன்னு சொல்லி அடுத்த பாட்டுக்கு போயிடலாம், இருந்தாலும் சொல்கிறேன். பாட்டே நன்னா புரியறதே அப்படின்னு என்ன சொல்கிறான் பாருங்க, எப்படி சொல்கிறான் பாருங்க. நீ நான் என்று இரண்டிலாமல், நீ நான் யுஷ்மத் அஸ்மத். ஆதிசங்கரர் இதைத்தான் எழுதியிருக்கார் பிரம்மசூத்திரத்தில், முதல் வேர்டு இதுதான் நீ நான். மங்கள ஸ்லோகம் கூட எழுதல. பிரம்மசூத்திரத்துக்கு ஆதிசங்கரர் வியாக்கியானம் பண்ணுற போது மங்கள ஸ்லோகம் கூட எழுதல. அதனாலேயே சில பேர் இதை ஆரம்பிக்கப்படாதும்பா. சம்பிரதாயத்துக்கு விரோதமாக மங்கள ஸ்லோகம் எழுதாமல் தொடங்கியிருக்கார் ஆதிசங்கரர். எனவே இதை படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சி. நல்ல நாள்லேயும் அவன் படிக்க போகிறதில்லை. அவர் எத்தனையோ புஸ்தகத்தில் மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்கார், இதுக்கு மங்கள ஸ்லோகம் அவர் எழுதலை. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயத்தனோ ஹரி. இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் என்னன்னா, மகான்களுக்கெல்லாம் மங்களம் சொல்ல வேண்டிய, மங்கள ஸ்லோகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. சர்வதா சர்வ காரியேஷு, சர்வதான்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும். சர்வ காரியேஷு எந்த காரியத்திலும், நாஸ்தி தேஷாம் அமங்கலம் அவர்களுக்கு அமங்கலமே கிடையாது. யாருக்குன்னா, ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான், யாருடைய ஹிருதயத்தில் மங்களாயதனோ ஹரிஹி வர்த்ததே. ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான், யாருடைய ஹிருதயத்தில் மங்களத்திற்கு இருப்பிடமான இறைவன் எப்பொழுதும் இருக்கிறாரோ அவர்கள் மங்கள ஸ்லோகம் சொல்லியாகணும்னு ஒன்றும் அவசியமில்லை அப்படின்னு ஒரு நியாயம். சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம மங்களம் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயதனோ ஹரிஹி. பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச. எதுக்கு சொல்ல வரேன், சங்கராச்சாரியர் பிரம்மசூத்திரத்துக்கு முகவரை எழுதிவிட்டார். தொடங்குற போது என்ன எழுதுறார்னா, நீ நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இருக்கின்ற அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். யுஷ்மதஸ்மத் பிரத்ய கோச்சரையோகோ விஷய விஷயினோகோ இதரேதர பாவானுபபத்தௌ சித்தாயாம் சத்தியாம் அப்படின்னு நீழக போகிறது. ஃபுல் ஸ்டாப் கமாவே கிடையாது. நீங்கள் தான் வந்து சம்ஸ்கிருதத்தை புரிஞ்சுட்டு அதெல்லாம் அழகாக பிரித்து படிக்கணும். அந்த காலத்தில் அவள் ஸ்டைல் அது. எதுக்கு சொல்கிறேன், அங்கேயும் நீ நான் தான் தொடங்கியிருக்கு. இந்த நீங்கிறது யாரு, என்று நீ அன்று நான் பார் தாய்மானவர். இறைவனை பார்த்து நீங்கிறோம் நான். இந்த நான்கிறது வந்து பார்ப்பவன் அறிபவன், நீ என்பது பார்க்கப்படுவது. அகம் இதம் சங்கராச்சாரர் அகமிதம் மமேதமிதி நைசர்கிகோயம் லௌகிக்கோ நைசர்கிகோயம் வியவஹாரஹா. பிறந்ததுலேருந்து நான் நீன்னு ஒரே பிரச்சனை தாங்கிற, பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் நான் நீன்னு ஒரே ப்ராப்ளம் தான், நான் நீ. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க,
நீ நான் என்று இரண்டு இல்லாமல், இந்த துவைதம் இல்லாம, துவைதம்னா என்ன அர்த்தம், நீ நான்கிறது துவைதம், இரண்டு இல்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம், நான்கிறது மாத்திரம்தான் இருக்கு, நீங்கிறதே கிடையாது, நீ இல்லாத நான், நீ இல்லாத நான், எல்லாமே நான், எனக்கு வேறாக வேறு எதுவும் இல்லை, அதுதான் சொல்றான். நீ நான் என்று இரண்டு இல்லாமல், இந்த துவைதம் இல்லாமல், நிறைந்த பூரணமாய், வியாபகமான பூர்ணமாய், எங்கும் நானாக தெளிந்த ஞானம், அகமேவ சர்வம், அகமேவ இதம் சர்வம், மையேவ சகலம் ஜாதம், மயி சர்வம் பிரதிஷ்டிதம், மயி சர்வம் லயம் யாதி, தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம். கைவல்யோபனிஷத்தில் 19வது மந்திரம் என்ன சொல்றது, என்னிடத்திலிருந்தே அனைத்தும் தோன்றின, இறைவனிடத்திலிருந்து தோன்றினன்னு சொல்லலை, மையேவ சகலம் ஜாத்தம், சுத்த சைதன்யமாகிய என்னிடத்திலிருந்தே அனைத்தும் தோன்றின, மயி சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாம் என்னிடத்திலேயே பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறது, சிருஷ்டி காரணோகம் ஸ்திதி காரணோகம், மயி சர்வம் லயம் யாதி லய காரணோகம், அனைத்தும் என்னிடத்திலேயே ஒடுங்குகிறது, தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம், அந்த இரண்டற்ற பிரம்மமாகவே நான் இருக்கிறேன். இது முக்கியமான மந்திரம், இது கைவல்யோபனிஷத் மந்திரம். ஆக இந்த நானாக தெளிந்த ஞானம்ங்கிறான். நீங்களும் மெனக்கெட்டு விழுந்து 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 விழுந்துன்னா என்ன அர்த்தம், விழுந்து விழுந்து படித்து படித்து இப்படிலாம் சொல்லுவார், விழுந்து விழுந்துன்னா நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி நீங்களும் படிச்சிருக்கேன், அதனால் ஒரு ஒருத்தரையும் நமஸ்காரம் பண்ணி தானே படிக்கிறோம், விழுந்து விழுந்து படித்து படித்து தெளிந்த ஞானம்னா ரொம்ப தெளிவாக புரியறது. நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த 10வது மனிதன் எப்படி தன்னை 10வது மனிதன் என்று புரிந்து கொண்டானோ அப்படி ஸ்பஷ்டமாக அகம் பிரம்மாஸ்மிங்கிறது உங்களுடைய உபதேசத்தினால எனக்கு புரிந்திருக்கிறது. தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே, இது எப்படி நழுவுங்கிறீர்கள் நீங்கள்? இப்போதான் அவர் சொன்னார், என்ன, துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் ஸ்வரூப ஞான நிஷ்டனாய் இருக்கின், இதே நீ செய்யும் உதவியானே. நழுவுமோ குருவே, இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு வீட்டை விட்டு வாசலை விட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை கேட்டு, ஏன்னா அவர் வேற சொல்லி வச்சுருக்கார் இல்லையா, சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். இவன் வேற சொல்லியிருக்கான், சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி, நின்னது கருணையாலே நீரனை ஆழலாமே. என்ன நீங்கள் வைங்கோ திட்டுங்கோ, எப்படியோ எனக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுங்க, அப்படியெல்லாம் படிச்சிருக்கான். தெளிந்த ஞானம் நழுவுமோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கேன், இந்த ஞானம் போகுமா, நழுவுமோ குருவே என்றான். அவர் சொல்றார், தானாகும் பிரம்மரூபம், நான் பிரம்மரூபம்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சர்க்குரு நூலால் தோன்றும், நூல்னா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், சத்குருன்னா அதை எடுத்து உபதேசிக்கிறவர், ஏற்கனவே பார்த்துருக்கோம், பரமசர்க்குரு நூல் அன்பு பற்றலே சிரத்தையாகும், நீங்கள் அதை பார்த்து மறக்கப்படாது. 3வது பாட்டு, 3வது பாட்டு, 3வது வரி, பரமசர்க்குரு நூல் அன்பு பற்றலே சிரத்தையாகும், 7வது பக்கத்தில் இருக்கு. ஆ, சர்க்குரு நூலால் தோன்றும் சாஸ்திரோபதே, ஆச்சாரிய சாஸ்திரோபதேசத்தினால நமக்கு வந்து அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு சொன்னால் நமக்கு அகம் பிரம்மாஸ்மி புரியும், ஆனாலும் புரியும், ஏதோ ஒரு வேகத்தில் படிச்சுடுவோம், படித்த வேகத்தில் கொஞ்சம் புரிஞ்சிடும், சொல்லி கொடுக்குற முறை நம்ம புண்ணியம் எல்லாமா சேர்ந்து நமக்கு புரிஞ்சிடும், ஆனாலும் இருந்தாலும் தடைகள் உண்டேல், தடைகள் விக்னங்கள் ஏற்படுமானால் அனுபவம் உரைத்திடாதே,
ஞாபகம் வச்சுக்கணும், அனுபவம் வராதேன்னு சொல்லலை. நீ இப்போ பெற்ற அனுபவம் ஸ்திரமாக இருக்க. என்ன அனுபவம்னா, இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜகத்து மித்யாத்வ நிச்சயம், இந்த நான் என்கிற தனித்தன்மை மித்யா, சர்வகத பூர்ணோகம், இந்த அல்ப அகம் இல்லை, இந்த அல்ப ஷரீர ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரமான நான் இல்லை, சர்வகதம் பிரம்மைவாகம், தானாகும் பிரம்மரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும், ஆனாலும் தடைகள் உண்டேன், இடைஞ்சல் வந்ததுன்னு சொன்னால் தடைகள் உண்டேன். இந்த இந்த அனுபவம், இந்த அனுபவம்னா இந்த ஞானம்னு அர்த்தம். இங்கே அனுபவம் வேறு, ஞானம் வேறு இல்லை. இப்போ மைக்கை நான் அனுபவிக்கிறேனா, மைக்கை நான் அறிகிறேனா, என்ன சொல்லுவேன்? பத்து நிமிஷம் பொறுத்துருக்கோம் அப்படின்னு. ஆக மைக்கை அறிகிறேன் என்பதும் அனுபவிக்கிறேன் என்பதும் ஒன்று. எதை அறிகிறோமோ அதை அனுபவிக்கிறோம், எதை அனுபவிக்கிறோமோ அதை அறிகிறோம். அதனால் பிரம்மானுபவங்கிறது வர்ற சமாச்சாரம் இல்லை. இது சொல்லப்போனா இந்த அனாத்ம அனுபவத்தை நீக்கிறதுல தான் நமக்கு தாத்பரியமே தவிர, பிரம்மானுபவத்தை பெறுவதில் நமக்கு தாத்பரியம் இல்லை. இந்த அகங்கார அனுபவத்தை நீக்குவதில் தான் நமக்கு கவனமே தவிர, பிரம்மானுபவத்தை பெறுவதில் நமக்கு தாத்பரியம் இல்லை. பிரம்மானுபவத்தை பெற முடியாது, ஏன்னா பிரம்மானுபவமாக தான் நாம் இருக்கும், பிரம்மஸ்வரூபமாகத்தான் இருக்கும். அதை பல முறை சொல்லியிருக்கேன். ஆனால் ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாது. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு கான்டெக்ஸ்டை கிரியேட் பண்ணுறார் தாண்டவராய சுவாமிகள். இதோட முடிச்சிருக்கலாம் பாடத்தை. உதவிக்கோ ரவிதி நான் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அப்புறம் சிஷ்யனும் பிரிஞ்சு போயிட்டார், குருவும் போயிட்டார், கிளாஸு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் முடிக்காமல் என்ன பண்ணார்னா இது மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். ஏன்னா இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது, அதை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை கொண்டு வந்த மாதிரி தெரிகிறது. ஆனால் இதில் நமக்கு பிரயோஜனம் இருக்குது, படிக்கலாம். அனுபவம் உரைத்திடாதே. சரி, தடைகள் தடைகள்னு சொல்லிகிட்டே இருக்கே தவிர அது என்ன தடைன்னு சொல்லப்படாதோ, வேகத்தடையா என்னெல்லாமோ தடை இருக்குது. நான் இந்த வகுப்புக்கு வர்றதுக்கே ஏகப்பட்ட தடை, வந்ததுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட தடை. தடைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுகிறீர்களே, அந்த தடைகள் என்ன, தடைகள் என்னங்கிறத விளக்கி சொல்கிறார் அடுத்த பாட்டில். தடையவையெனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்த கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே தடையவை எனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்த கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. தடை எவை எனில், இந்த தடைகள்னா என்ன, அவரே எல்லாம் விளக்கிட்டு போயிடுறார், நமக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. பத பதார்த்தம் தெரிஞ்சுட்டா போர், இந்த சொற்களுக்கு பொருள் என்னன்னு புரிஞ்சுட்டாலே போர், பெரிய விளக்கம் தேவைப்படாது. தடை எவை எனில், தடைகள்னால் என்னன்னு கேட்டால் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் மூணு சொல்கிறார்.
அஜானம் சந்தேகம் விபரீதம். அதுக்கு விளக்கம் 84வது பாட்டில் வரப்போகுது. அஜான சந்தேக விபரீதத்துக்கு அர்த்தம் 84வது பாட்டில் சொல்ல போகிறார். அப்போ அங்கே சொல்கிறேன் நான், அஜான சந்தேக விபரீதங்கள். அஜானம்னா அஜானம், சந்தேகம்னா சந்தேகம், விபரீதம்னா விபரீதம். என்ன சுவாமி, நாங்கள் எவ்வளவெல்லாம் வேலையை விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். அஜானம் சந்தேகம் விபரீதம். அஜானம்னா அறியாமை, சந்தேகம்னா அதெல்லாம் சொல்ல போகிறார். சந்தேகம் விபரீதம்னா தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறது. என்னதான் சரியாக படித்தாலும் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறது போகவே மாட்டேங்கிறது. எத்தனை தடவை சரியாக படித்தாலும் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிற புத்தி போகமாட்டேங்குது. அதான் விபரீதம். அவர் பின்னால் விளக்கமாக சொல்ல போகிறார், படிச்சுக்கலாம். இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே படர் செய்யும். இந்த மூன்றும், இந்த அஞ்ஞான சந்தேக விபரீதம் மூணு இருக்கே, பல ஜென்மாவில் இருக்கு. ஒரு ஜென்மாவா அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்தா, ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மா இல்லைப்பா, அனந்த கோடி ஜென்மாவில் இதே சுவாவம். படர் செய்யும்னா துக்கத்தை உண்டு பண்ணும்னு அர்த்தம். படர் செய்யும் இந்த மூன்றும், இந்த மூன்றும், இந்த மூணும் படர்னா துன்பம்னு அர்த்தம். துன்பத்தை செய்யும், நிம்மதியை கெடுத்துடும்னு அர்த்தம். நீ ஒன்றும் சந்தோஷமாக இருக்க முடியாது. பல ஜென்ம பழக்கத்தாலே என்ன பண்ணுறது, இது வந்து பல ஜென்மாவினுடைய சம்ஸ்காரம். உடனுடன் வரும், என்னதான் படித்தாலும் திரும்ப திரும்ப வரும். உடனுடன் வரும்னா அப்பப்போ வந்துட்டே இருக்கும். வந்த கால் உயர் ஞானம் கெடும், கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் போயிடும். உயர் ஞானம்னா என்ன, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஞானம். பரம்பூய பிரபக்ஷாமி ஞானானாம் ஞானம் உத்தமம். கீதையில் பகவான் சொல்கிறார், உத்தமம் ஞானம். ஏதத்து ஞானமிதி புரோக்தம் அஜானம் எததோன்யதா. இதுக்கு பேர் தான் ஞானமா, மற்றதெல்லாம் ஞான ஆபாசம். ஆபாசம்னா என்ன, அறிவு மாதிரி இருக்கே தவிர எந்த அறிவு துக்கத்தை அடியோட நீக்கிறதோ அந்த அறிவு தான் அறிவு. எந்த அறிவு துக்கத்தை போக்குறது இல்லையோ, இன்னும் துக்கத்தை விருத்தி பண்ணுறதோ, அந்த அறிவு அறிவாகவே கருதப்பட மாட்டார். ஆகவே உயர் ஞானம் உடனுடன் வரும், வந்தக்கால் உயர் ஞானம் கெடும், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஞானம் போயிடும். இவற்றை திடமுடன் கெடுப்பாய். திடம்னா வைராக்கியத்தோட லௌகிக விஷயங்களில் ஈடுபடாம கெடுப்பாய், நீக்குவாய். எதனாலன்னா, கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. கேட்டல்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரவணம்னு பேர். அதையும் சொல்ல போகிறார் 85வது பாட்டில். கேட்டல் சிந்தித்தல் தெளிதலுக்கு விளக்கம் வரப்போகிறது. அஜானம் சந்தேகம் விபரீதத்துக்கு விளக்கம் 84வது பாட்டில். அப்புறம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலுக்கு விளக்கம் 85வது பாடலில். கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே திடமுடன் கெடுப்பாய். எதை திடமுடன் கெடுப்பாய்னா, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. திடமுடன் கெடுப்பாய் அஜான சந்தேக விபரீதம். ஆ, கேட்டலால் அஜானத்தையும், சிந்தித்தலால் சந்தேகத்தையும், தெளிதலால் விபரீதத்தையும் வைராக்கியத்தோடு இருந்து நீக்கணும். சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு இருந்து அதை நீக்க வேண்டும் என்பது கருத்து. மேலும் படிக்கலாம். அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது, சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே.
அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது. மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது. சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. விளக்கி சொல்ற, ஏதோ ஒரு இமோஷனில் வந்து வேதாந்தம் படிச்சுடுறோம். படித்த உடனே ஏதோ குருநாதர் சொல்லி கொடுத்துட்றார், புரிஞ்சு விடுறது. ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூட்டி இல்லை. குருவும் ஊருக்கு போயிடுறார், எல்லாரும் முடிஞ்சு போச்சுன்னு போயிடும். தொடர்ச்சி இல்லை, அப்படி இருக்கக்கூடாதான். சாஸ்திரத்திலேயே உபதேசம் பண்ணுறப்போ சந்நியாசத்தில், சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற சந்நியாசமே தகராறில் இருக்குது. இப்போது சந்நியாசம் பண்ணிட்டு குருவை விட்டு பிரியாமல் பாடம் படிக்கணும் தான் சொல்லியிருக்கு விவிதிஷா சந்நியாசத்தில். வித்வத் சந்நியாசமே, வித்வத் சந்நியாசம் பண்ணணும்னா அது வேறு விஷயம். விவிதிஷா சந்நியாசம்னா சந்நியஸ்ய ஸ்ரவணம் குறியாத். சந்நியாசம் பண்ணின பிறகு குருக்கிட்ட இருந்து வேதாந்தம் படிக்கணுமா, குரு போன்னு சொல்கிற வரைக்கும் இருந்து படித்தாகணுமா. இனி உனக்கு புரிஞ்சாச்சு, இனிமே உனக்கு ஞானம் வந்து உன்னை விட்டு விலகாதுன்னு எனக்கு ஒரு ஒரு கன்விக்ஷன் எனக்கு வந்தாச்சு, நீ போகலாம் அப்படின்னு குரு அனுமதிக்கிற வரைக்கும் படிக்கணும்னு சொல்லி சந்நியாச தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. வித்வத் சந்நியாசின்னா என்னன்னா, நன்னா படிச்சுட்டு சந்நியாசம் வாங்கிக்கிறவர். கிரகஸ்தனாக இருந்தே வானப்பிரஸ்தனாக இருந்தே நன்னா வேதாந்தங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்நியாசம் வாங்கிக்கிறவர் வித்வத் சந்நியாசி. அவர் நிதித்தியாசனத்துக்காக சந்நியாசம் பண்ணுறார். ஆனால் சந்நியாசம் ஸ்ரவணத்துக்காக பண்ணுற சந்நியாசம், நிதித்தியாசனத்துக்காக பண்ணுற சந்நியாசம் வித்வத் சந்நியாசம், ஸ்ரவணத்துக்காகவே பண்ணுற சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். விவிதிஷான்னா வேதித்தும் இச்சா, சாஸ்திரத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணுற சந்நியாசம். சந்நியாசம் எதை பண்ணுறது? சந்நியாசம் எதை பண்ணுறதுன்னா, நிறைய நம்ம பாட்டுக்கு கர்மா பண்ணிகிட்டே இருக்கோம், பூஜைகளும் ஜபங்களும் தியானமும் பண்ணிகிட்டு இருந்தால் எங்கே இதெல்லாம் படிக்கிறது? இதுக்கெல்லாம் ஒரு ஸ்லோகம் படித்தா, யோசிக்க ஆரம்பித்தா சாயங்காலம் ஆகிடும். உட்காந்து படித்து இதை படித்து இந்த புஸ்தகத்துக்கு அதை கோட் பண்ணி பிரம்மசூத்திரத்தை பார்த்து, பிரம்மசூத்திரத்தில் அதில் நாலு உபனிஷத்தை கோட் பண்ணியிருக்கோம், அந்த உபனிஷத்துக்கு போகணும், அந்த உபனிஷத்துக்கு வியாக்கியானத்தை படித்தா அதில் இன்னும் நாலு சொல்லியிருக்கோம், அதுக்கு டீக்கா டிப்பணி, இதை படிக்கிறதுக்கு எங்கே நேரம்? டைம் எடுத்து சந்தியாவந்தனம்னா, எனக்கு சந்தியாவந்தனமே இதுதான். அதனால தான் காயத்ரி மந்திரத்தை விடுறது தான் சந்நியாசத்தில் ஒரு அங்கமே. காயத்ரி மந்திரத்தை முறைப்படி விடுறது தான் சந்நியாசத்தில் ஒரு இதுவே. சாவித்ரி பிரவேசா சொல்லி காயத்ரியிலேருந்து வியாகிருதிக்கு பிரவேசம் பண்ணி, வியாகிருத்தியிலேருந்து ஓங்காரத்துக்கு பிரவேசம் பண்ணி, வியாகிருத்தியையும் காயத்ரியும் தியாகம் பண்ணுறது தான் சந்நியாசம். அதெல்லாம் விட்டுப்பட்டு 24 மணி நேரமும் என்னென்னா, காலமிருந்து ராத்திரி வரைக்கும் இதே படிச்சுட்டு இருப்பான். சூத்திர பாஷ்யம் படிக்கவும் உபனிஷத்தை படிக்கவும் தப்பே கிடையாது. அதனால் சில சமயம் என்னென்னா, ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, சரி வேணா கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓங்கார ஜபம் பண்ணு, ஒரு சின்ன சந்தியாவந்தனம் மாதிரி. அது அந்த வாசனை சந்தியாவந்தனம் பண்ணி பண்ணி பழகி போயிடுத்தோ இல்லையோ, பண்ணியிருந்தா தானே. சந்தியாவந்தனம் பண்ணி பண்ணி பழகி போயிடுத்து அதை விட்டுவிட்டு வெறுமனை படிக்கிறது என்னமோ பண்ணுறதுன்னா பரவாயில்ல, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சந்தியாவந்தனம் சொல்லித்தரேன். வேணா உனக்கு அந்த ஆத்த மாற்றது மாட்டேங்கிறதுங்கிறான் பாருங்க, அதனால் வேணால் பண்ணிக்கும். ஆனால் அது பண்ணி ஆகணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் இதை பண்ணி ஆகணும், வேதாந்தம் படிக்கிறதுக்குன்னு வந்தாச்சுன்னு சொன்னால் அதை மாத்திரம்தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. வேதாந்த விஜ்ஞான சுனிஷ்சிதார்த்தாஹ சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாஹ. அதனால் அதுக்காக ஞாபகம் வச்சுங்கோ. அதனால தான் என்ன பண்ணிடுறோம், குடுமி எடுத்துடுறோம், சிகை எடுத்துடுறோம்.
இந்த கர்மஜான சமுச்சயவாதிகள் விசிஷ்டாத்வைதிகள், அவள் பூனல் குடுமிலாம் வச்சுட்டு இருப்பார், தண்டம் வேற வச்சிருப்பான். இந்த பரமஹம்ச சந்நியாசிகள் குடுமி எடுத்துடுவா, பூனல் எடுத்துடுவா, எப்போ பார்த்தாலும் டோட்டலி டெடிக்கேட்டட் ஃபார் வேதாந்தம். ஒன்று ஸ்ரவணம், மரணம், நிதித்தியாசனம். மணி 8 ஆயிடுச்சு, நாளைக்கு பார்ப்போம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாதஸ்வாமிகி ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிகி ஸ்ரீ அனந்த பத்மநாபஸ்வாமிகி சத்குருநாத மகாராஜிகி கோமாதா கி கங்கா மாதா கி காவேரி மாதா கி சனாதன தர்ம கி